அந்த ஃபஸ்ட்டு பாட்டு கேட்ட உடனே அது ஒரு தா ஒரு ஒரு மாதிரி ஒரு தாலாட்டு மாதிரி இப்படி ஒரு ஓ காட்டு மல்லி அப்படின்னு போது அது அது அப்படி அப்படியே தூரிகிட்டு தூக்குற மாதிரி இருக்கும் அந்த அது ஜி புரிய எனக்கு ஒரே சர்ப்ரைஸ் என்னடா சொல்கிறீங்க அப்போத்தா செத்ததுக்கு அப்புறம் ஒரு அழுகை ஒன்று இருக்கும் அப்போத்தான்னு ஒரு மாதிரி இங்கிருந்து வரும் அழுகை இப்போ அதை கவனிச்சிங்கன்னு தெரியல ஊரில் சொல்லுவாங்க தெரியுமா கொலை நடிச்சிடா கொலை ஆடி போச்சுடான்னு வாங்க தெரியுமா அந்த அந்த ஃபீல் அது

பெருமாள் மாதிரி ஒரு ஆளை நீங்க குளோரிஃபை பண்ணிடலாம் அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல ரியலா நான் பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை வார்த்தை இருந்தேன் ராஜீவ் வந்து பொன்னியின் செல்வன் வந்து அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு ஐஸ்வர்யா ராய் மணிரத்னம் ஏ ஆர் ரஹ்மான் பத்தாம ரஜினிகாந்த் சார் கமல்ஹாசன் சார்லாம் கூப்ரா சுமாரன் படம் பார்த்தீங்கன்னாக்கா அதை நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை எந்த ப்ரொமோஷன் கிடையாது மார்ச் முப்பத்தி ரிலீஸ் அவ்வளோதான் விடுதலை டூவில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ நாங்கள் எடுத்து பத்து கோடி ரூபா செலவழிச்சிருக்கோம் உங்கத்தில் சொல்லிடுறா போகிறதையும்

விஜய் சேர்வி என்ன பாராட்டம் இல்லை இல்ல இளம்பொரு லெவல் அதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமா தெரியும் அவருக்கு சேது இந்த மாதிரி கேரக்டர்கள் பண்றதுல எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அவரை பாராட்டக்கூடாது இந்த மாதிரி கேரக்டர்களை பண்ணணும் போகும்போது அதுக்கான எல்லா படத்துலையும் இப்படி பண்ண முடியாது எல்லா படத்துலேயும் ஃபன் பேஸ்டாகவே போக முடியாது ஒரு காமெடி ஒரியன்டாவே ஒரு ஒரு கமர்ஷியல் வணிக படத்தோட ஹீரோக்கு வந்து என்ன பெரிய வில இருக்குன்னா வில்லனோட முதறது கதை நான் இதோட பாட்டு படிப்பாரு காமெடியோட ஊர் சுற்றுவார் இது மூணு தவிர வேறு எந்த வேலையுமே இருக்காது அது மா ஒரு மாதிரி போர் அடிச்சிடும் ஏன்னா இப்போ வந்து ஓடிடி வந்ததுக்கப்புறம் பல மொழி படங்கள் உள்ள வர ஆரம்பிக்குது பல மொழி ஹீரோக்கள் படங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அதில் க ரசிகர்களுடைய ரசனை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அந்த ரசனைக்கு ஈடு கொடுக்கணுன்னா நம்ம இந்த கிளிஷையை விட்டு வெளியே வரவேடி இருக்கும் அது ஹீரோக்களுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படும் இப்போ எங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லை எந்த படத்தில் எங்கேயாவது வந்து இடத்து அப்படி வந்துட்டு வந்து கட கட கடை போயிடும் எங்களை முழுசாக எங்களை பேஸ் பண்ணது ஆனால் ஹீரோ வந்து பெரிய வியாபார ரீதியாகவும் ஒரு ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி கொண்டு போகிறதுன்றது ஹீரோன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடெக்ட் அவர் அதனால் இந்த மாதிரி செதுவை வந்து பாராட்டுறத விட இந்த மாதிரி படங்கள் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணான்னா பல இயக்குநர்களை உருவாக்குவார் பல ப்ரொடியூசர்களை உருவாக்க முடியும் ஒரு ஹீரோ நினைச்சா அதனால் அவரை நம்ம பாராட்ட வேண்டாம் அவரை அவரை தூண்டுவோம் அவரை தூண்டணும் அவங்களுக்கும் சீன்ஸ் வந்து பெருசாக இல்லை இல்லை கேரக்டர் தம்பி இதில் வந்து ஒரு ஒரு இதில் வந்து என் கேரக்டர்னு சொல்லிக்கிறது எதுவுமே கிடையாது என்னென்னா யார் ஒரு சீஃப் செக்ரட்டரி இருக்காரு அந்த மினிஸ்ட்ரி இருந்துச்சு அந்த மினிஸ்ட்ரியில் என்ன பண்ணாங்க ஒரு கொஸ்டின் வருது இல்லையா அரசு வேற தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் வேற ரெண்டா பிரிக்கணும் கவர்மெண்ட் கவர்னன்ஸ் அதை நிர்வாகம் பண்றாரு சீஃப் செக்ரட்டரிங்கிறது கவர்மெண்ட் அவங்க தான் நிர்வாகிகள் அவங்க தான் பைலா மனுஷங்களா சொல்லிக்கலாமே போஸ்ட் பேர் சொல்லாம சட்டம் யார் வடிவத்தில் வெளியே வரும் மக்கள் மினிஸ்டரோட வேலைன்னா ரெப்ரசன்டேஷன் ஃபார் த பீப்புள் எலெக்ட்டட் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள்னு நம்ம எதிர் சொல்ற மாதிரி இது வந்து அப்போ டெமாக்ரெட்டிக்கலா அங்க யார் ஒருத்தர் இருந்தால் அவன் என்ன பண்ணான் அப்படின்றதுதான் இப்போ என்னுடைய அங்க வேலை அதுக்கு மேல அந்த கேரக்டர்னு சொல்லிருக்காங்க ஒன்னும் கிடையாது அந்த அசிவமலை எந்த அளவுக்கு கூப்பிட்டான்னு தெரியல 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 அது நம்ம கேட்டு இன்னொன்னு போறான் கேட்க தெரியல பட் எனக்கு கேட்டனா இது போய் வேலை செய்யும்போது எனக்கு அந்த பார்ட் டூல எல்லாம் வந்து எடுத்தது வரணும்னா வந்தா நல்லா இருக்கும் ஓகே ஓகே தவிர நீங்க நச்சென்ட் நிறையா யார் காசு குருக்கு இறுக்கு இருக்கிருக்கு பார்ட் ஒன்னுல கொஞ்சம் கொஞ்சம் வரலான்னு நினைக்கிறேன் பார்ட் ஒன்னுல கொஞ்சம் எடுத்தாச்சு ஏன்னா அப்போ எல்லாத்தையும் எல்லாத்தையும் வைக்கவும் முடியாது ரொம்ப ஷார்ப்பாக பண்ணலன்னு வச்சிக்கங்களேன் நெழிஞ்சிரும் படம் ஏன்னா இது வந்து கண்டென்ட் ஓரியன்டாக ஒரு சப்ஜெக்ட்டை உள்ளர வந்து ஒரு சோஷியல் இஷ்யூ பேஸ்டு இது ஒரு வெறும் ஹியூமன் எமோஷன் மத்தியும் இல்லை அது ஹியூமன் எமோஷன்னா ட்ராமாவை ஏற்றிடலாம் இறக்கிடலாம் ஒரு ஒரு மாதிரி சீட் பண்ணலாம் ஸ்கிரீன் இது வந்து சோஷியல் அவேர்னஸ் உள்ள ஒரு க்ரைசிஸ் இது சோஷியல் க்ரைசிஸ் இது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கையால் நிலை விட்டாச்சுன்னா சினிமாவில் தொங்கிரும் திரைக்கதை வந்து துய் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மக்கள் டிஸ்கனெக்ட் ஆகிடுவாங்க தேட்டரில் வந்து பார்க்க மாட்டாங்க டிவியில் ஒரு நியூஸ் வருதுன்னா அதை பார்க்குற மனநிலை வேறு தேட்டரில் பார்க்கும்போது இருக்கிற மனநிலை வேற ரெண்டையும் நம்ம வந்து ரொம்ப யோசிச்சு பண்ணணும் சிக்கலாய் ஸோ அந்த அதனால் ஏன் கேரக்டர்ன்றது அது அவ்வளோதான் எலக்டட் மெம்பர் என்ன பண்ணாருங்க அவர் எப்போ மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார் மந்திரி ஒருத்தர் இப்படி இருந்தார் யார் சுப்ரீம் பாஸ் சிஎம் சிஎம்னால் யார் சிஎம் தேவையில்லாத கேள்வியெல்லாம் வரும் சுப்ரீம் பாஸ் அப்படின்னா முடிஞ்சு போய் முடிச்சி அவ்வளோதான் தான் இதுதான் ரெண்டு என்னுடைய இல்லை இளையராஜா சார் அன்னைக்கி படத்துல நம்ம எப்படி பார்த்தோமோ இப்போ வர இந்த படம் ரிலீஸ் ஆகுற முன்னாடியே ரெண்டு பாடல்கள் வழியாக ஹிட் கொடுத்துட்டாரு பிஜேமும் ரொம்பவும் மெனைக்கிடாம அந்த கதைக்கு என்ன வேணும் என்ன ட்ராவல் ஆகுமோ இன்னமும் எப்படி சார் அவரால் அதை பாசிபிள் ஆக்க முடியும் இல்லை எங்களுக்கு இதில் ஆச்சரியமே இல்லையா உங்களுக்கு ஆச்சரியமா இருந்தால் நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி ஏன்னா எங்களுக்கு வந்து இளையராஜா ஷார்ட் எடுக்கும்போது இந்த இடத்துல இளையராஜா வந்து இப்படி மியூசிக் போடுவார் அப்படின்னு பாரதராஜா சொல்லி கேட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோங்க ஓ இந்த இடத்துல எல்லாம் சைலன்ஸ் சைலன்ஸாய் அது டைலாகெலாம் வேணாயா அது இளையராஜா பார்த்துப்பான் அப்படின்னு வருவார் ஸோ இளையராஜா பார்த்துப்பான் அப்படின்னு அவர் நண்பன் பொருளை சொல்லும்போது எங்களுக்கு வந்து படம் போட்டு அந்த ஷார்ட்டை போடும்போது என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல என்னத்துக்காக டைரக்டர் சொன்னார் அந்த இடத்துல ஒரு ரீ ரிகார்டிங் ஒரு அந்த சீனே மாறிடும் அதனால் எங்கள் தலைமுறைக்கு எண்பதுக்கு பின்னாடி சினிமாவுக்கு வந்தவங்களுக்கு வித்தவுட் இளையராஜா இன்னும் நான் எந்த மியூசிக் டெனியும் நான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து நான் கனெக்டே ஆகலை அது வந்து அவங்க தப்பு இல்லை என்னோட தப்பு என்னால் வந்து இங்கேருந்து வெளியில் வர முடியாது வெளியில் வர முடியாதுன்னா நான் ப்ரியா குப்பையிட இருக்கிறதுனால இதை வந்து மு நல்லா இருந்தால் கூட என்னால் ரசிக்க முடியாது மனநிலையில் இருக்கேன் அதை நம்ம அடுத்த தலைமுறையை வந்து குறைச்சி பேசி சாரை பாராட்டுறதுக்காக இப்போ இருக்கிற மிசிலேட்டர் குறைக்கணுன்ற கட்டாயத்தில் அப்படி அந்த அடிப்படையில் நான் பேசுகிறேன் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ட்ரெண்ட் உருவாகவும் ஒவ்வொருத்தர் வருவாங்க அதுதான் அதுதான் இயற்கை அதுதான் சரியும் கூட எனக்கு பிஜிஎம் ஒரு ஒரு சீனுக்கான ரே ரிகார்டிங் அப்படிங்கிறது வந்து எம்எஸ் சுனாதையாவோட ரீரிக்கார்டிங்கை பார்க்குறதுக்கான ஒரு டெக்னீஷியனாக நான் சினிமாவில் இருந்ததில்ல அப்போது வந்து நான் வந்து ஸ்கூல் பையன் எனக்கு அதை பற்றி தெரியாது நான் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அஸ்டன்ட் கேமராமேனாக நான் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் வரும்போது நான் கேமராமனாக மனமருமதே உண்மையுன்னு ஒரு படத்தில் வந்து நான் கேமராமேன் ராஜா சார் வந்து மியூசிக்கு அப்போ வந்து டைரக்டர் சிவச்சந்திரன் சார் டைரக்டர் சார் இந்த இடத்துல ராஜா சாருக்கு இந்த இந்து ஷாட் வச்சுருவோம் சார் ராஜா சார் வையன் ஆமாங்க கரெக்டுங்க இப்படி அவர் சார் இது இது வந்து ராஜா சாருக்கு மியூசிக் இந்த 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 இடம் அவர் பார்த்துப்பார் அப்படி நம்பி கொடுக்க முடியும் எனக்கு வந்து இந்த தலைமுறை டைரெக்டர்கள் அவரை பயன்படுத்தலேங்கிற ஒரு ஆதங்கம் இருந்தது புது தலைமுறை டைரக்டர்கள் வந்து இளையராஜாட்டை ஏன் போகாமல் இருக்காங்க ஏன் அவரை வந்து பயன்படுத்தாமல் இருக்காங்க அப்படின்னு அது வந்து வெற்றிமாறன் வந்து கரெக்டாக எந்த படத்துக்கு யாரை பயன்படுத்தணுங்கிற தீர்மானம் பண்ணாலும் போயிருக்கார் அதனால் எனக்கு வந்து இது ஒன்றும் ராஜா சாரோட பிஜியமோ அவருடைய பாட்டு எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு பாட்டு கேட்ட உடனே அது ஒரு த ஒரு ஒரு மாதிரி ஒரு தாளாட்டு மாதிரி இப்படி ஒரு கா அந்த எப்போ வருதோ காட்டு மல்லி அப்படின் போது அது அதை அப்படி அப்படியே தூக்கிட்டு தூக்குற மாதிரி இருக்கும் அந்த அந்த ட்யூன் அப்படி தூக்கிட்டு போகும் அதனால் அது எங்களுக்கு வந்து எங்களுடைய இளமை எங்களுடைய எல்லாமே அதுக்குள்ளே தான் அடங்கிடுச்சு அதனால் எனக்கு அது ஆச்சரியம் இல்லை அதை இன்னும் வந்து வளர தலைமுறை வந்து இளையராஜா சாரோட ஒப்புன்றத அந்த வாய்ப்பை உருவாக்கிறோம்னு நான் ஆசைப்பட்றேன் எல்லாத்தையும் இது வந்து அவருக்கு வாய்ப்பு கேட்கறது இல்லை படத்துக்கான படத்துக்கான மியூசிக் வேறு ஓகே படத்துக்கான மியூசிக் வேறு அவரை பற்றி பேசணும்னா அது தனி 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 ப்ரோக்ராமாக வைக்கலாம் அவ்வளோ பேச முடியும் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் வந்து படத்தோட ஹீரோயின் எனக்கு நேற்று வரைக்கும் தெரியாது அவங்க ஜி ப்ரோ சிஸ்டர்னு நான் டப்பிங் தியேட்டர் வந்துட்டு ஹாய் குட் குட் ஈவினிங் அங்கே உங்களுக்கு குட் ஈவினிங்மா அப்படின்ட்டு யார்னு பார்க்குறேன் அப்புறமா எனக்கு அடையாளமே தெரில நான் அந்த மீட்டிங் பேசும்போது தான் நான் பார்த்தேன் நான் போகும்போது நான் மீட்டிங் பேசுவேன் அந்த பொண்ணு வந்து உன்னை வர சொன்னாருன்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை நான் தான் பேச வேண்டியவரெல்லாம் பேசிட்டார்ல இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க நேற்று தான் வந்து அந்த அவங்கள பற்றி பார்த்து பேசிகிட்டு இருந்தேன்னா ஜி ப்ரேஷ் சிஸ்டர்னு எனக்கு ஒரே சப்பேஷு என்னடா சொல்கிறீங்க ஜீப்ரோ அசிஸ்டன்ட் அதில் வந்து என்னென்னா எப்படி சூரிய வந்து ஒரு ப்ராக்டிஸ்டு ஆக்டர் ஒரு ஃபேக் நோட் இல்லாமல் இருந்தானோ அதே மாதிரி அந்த பொண்ணோட கண்ணில் எங்கேயுமே பொய்யே இருக்கார் அந்த ஒரு அந்த மலைவாழ் அந்த கடைசியில் அந்த வீட்டில் வந்து எல்லோரும் உட்காந்துருக்கும்போது எவன் உட்காந்துருக்கான் போலீஸ்காரன் போக சொல்லுங்கள் அப்படின்வாங்க அப்போ உட்காந்துருக்கிறது ஷார்ட் வச்சிருப்பாங்க அந்த ரெண்டு கண்ணில் அப்படி ஓரம் திருப்பி அந்த பொண்ணை பார்க்கும் பார்த்துட்டு சூரிய எந்திரிச்சு வந்து நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போட்டால் நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னு நீங்கள் போது அந்த ரெண்டு கண்ணில் ஒரு 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 அந்த ஒரு கன்சர்ன் வரும் பாருங்க அது நடிப்பே இல்லை தனக்கு ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னு அந்த பெண்மை அந்த ஆழம் இருக்குல்ல அந்த அப்படியே வந்து நிற்கும் விருப்பப்பட்டவன் திடீர்னு போலீஸ்காரன் வந்து வேலைக்கு போயிருமோன்னு வேணாம்னு போனால் இப்போ அப்போ தான் திடீர்னு செத்துட்டா இப்போ நம்ம யார் இல்லை ஒரு யதார்த்தமாக கிராமத்தில் இருக்கிற என்ன வரும் ஒருத்தரும் இல்லைங்க ஊர் இருக்குது சொந்தம் இருக்கும் அவளுக்கு யார் இருக்கா மாமியார் இருப்பார் மச்சியார் இருப்பார் சித்தப்பா இருப்பார் எல்லாம் இருப்பார் அவளுக்கு ஒரு 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 ஒன்று தேடும்ல ஆட்டோமேட்டிக்காக எல்லா உலகத்தில் எல்லா ஆன்மாவுக்குமான ஒரு தேடல் தானே அது வந்து கண்ணில் வரும் அது அதுக்கப்புறம் வந்து வெற்றியை எப்படி முடிவுண்டா தரும் அப்போ தான் செத்ததுக்கு அப்புறம் ஒரு அழுகை ஒன்று இருக்கும் சினிமா அழுகை ஒன்று இருக்குது அப்புறம் நிஜத்தில் வந்து ரொம்ப ஓவர பீரிட்டு அழுது சில பேர் வந்து பேசவே முடியாமல் அப்படி திக்கடைச்சிருவாங்க நிஜத்தில் அப்பத்தான்னு ஒரு மாதிரி இங்கிருந்து வரும் அழுகை இப்போ அதை கவனிச்சிக்கானு தெரியல அது வந்து ஊரை சொல்லுவாங்க தெரியுமா குளம் நடிச்சிடா குளம் ஆடி போச்சுடானுங்க தெரியுமா அந்த அந்த ஃபீல் அதை ரைட்டை தூக்கிட்டு நைட்டில் போகும்போது சீட்டு காசு என்னடா லூசு மாதிரி சீட்டு காசு கேட்கப்ப இது நடக்குது கிராமங்களில் அது என்ன என்னது சந்தேகப்படுவாங்க அதுக்கு அதுக்கு சீக்வன்ஸ் எப்படி வருவாங்க பகலில் போனால் சந்தேகப்படுவாங்க அப்படியே நான் ராத்திரில் போய் சீட்டு காசு கேட்டால் அவசரத்தை கேட்குறேன் ஒரு 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 மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எவ்வளவு ஊடுருவி போயிருந்தா இந்த மாதிரிலாம் ஒரு சீன் பண்ண முடியும் நான் அந்த படத்தை நடித்தேங்கன்றது என்னோட எபிசோடு வேறா அதுக்குள்ள நான் கிடை கிடச்ச அனுபவத்தை தான் உங்கள்ட்ட அவர் சொல்கிறேன்னே நான் ஒரு ரசீனா படம் பார்க்கறத விட ஒரு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து அதை அதோடய சேர்ந்து பயணப்பட்டுருக்கேன் அப்ப அந்த அப்பதான் நான் அழுகிற இடம் அந்த சோ சோறு கொண்டு போகும்போது நான் உனக்கு சமைச்சி குடுப்பேன்ல கொடுப்பேன்ல நல்லா தான் இருக்கும் உனக்கு கொடுத்துட்டு தான் போகிறேன்றதில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு மீடியா ரொமான்ஸ் அது சினிமா ரொமான்ஸ் கிடையாது அவ்வளவு பேசுனா தான் அவள் கிராமத்துக்கு அறியா இருப்பாள் இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா ஒரு சினிமா கதநாய் ஆகிடும் அந்த ஃபேண்டசி உள்ளறை கொண்டு போய் விட்டிங்கன்னா இந்த எதார்த்தம் மிஸ் ஆகிடும் எடுத்துக்கிட்டு இருக்கிற கதை மலைவாழ் மக்களுக்குள்ளேற இருக்கிற ஒரு வாழ்க்கை முறை அதுக்குள்ளேற ஒரு போலீஸ்காரன் அந்த போலீஸ்காரன் இருக்கிற சூழ்நிலை அதில் வர வந்த ஒரு பெரிய பிரச்சனை அது சாதாரணமாக இப்படி ஒவ்வொரு அடுக்காக இருக்கு அதில் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டிங்கன்னா இதை விட்டுட்டு வேற எங்கேயோ போய் உடம்பு படம் அதனால் அந்த கதாநாயகியோட அந்த பங்களிப்பு வந்து அந்த இன்வால்மெண்ட் வந்து புதுசு இல்லை இந்த படம் அதுக்கு முன்னாடி அந்த படம் அந்த படம் நடித்தானு எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க இது ரெண்டாவது படம்

உங்களை எந்த படனை தட்டினா என்ன ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு பயன்படுத்துறது நமக்கு சினிமாவில் எதுக்கு உட்காரமோ அதை உட்கார வைக்கிறது அந்த அப்படியே கண்ணு அப்படி போய் நம்ம தமிழே அந்த கேரக்டர் கூட பண்ணிருக்கலாம் ஆமாம் தமிழ் டானக்காரன் டேரக்டர் தமிழையே அவரை தூக்கி பாசிட்டிவாக மாசிட்டிவாக வருங்க அசுரில் அவ்வளோ பெரிய கொடூரமாக வர்றவரை அப்படியே தூக்கி பாசிட்டிவாக மாற்றிட்டு இவர் பாசிட்டிவாக தூரம் அந்த சேஞ்ச் ஒரு தான் நமக்கு ரிமார்க் இருக்காது ரிமார்க் இருக்குது அது வந்து திரைக்கதையினுடைய ஒரு 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 இது ஒரு கோர்ஸ் இந்த பேட்டர்ன் இந்த படம் மேக்கிங் வந்து திரைக்கதையில் ஒரு ஒரு கோர்ஸ் ஓகே அப்படி தான் அதை வந்து வளர தரமுள்ள டெக்னீஷியன் ரசிகர்கள் அதை எப்படி வரலாம் நடத்துக்கிறது வளர டெக்னீஷியன்ஸுக்குமார்கிற டைரக்டர் ஒரு வணிக வெற்றியை மத்தன பார்க்காம அவருக்குள்ளே இருக்கிறத கற்றுக்கிறணுன்றது என்னோட வேண்டுகோள் சார் பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து காவல்துறையை ஒரு ஹீரோ மாதிரி தான் பல இயக்குநர்களுக்கு காமிச்சிட்டு இருந்திருக்காங்க அவங்க என்கவுண்டர் பண்ணுறது சுடுறது இதெல்லாம் தான் ஹீரோயிசம் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் மதியில் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த படத்தில் நடிச்ச கௌதம் மேன் கூட வேட்டையாட விளையாடு என்ன இருந்தால் போன்ற படங்களில் காவல்துறை அப்படி தான் காமிச்சிருந்தார் இது நீங்கள் எப்படி பார்த்து அதாவது ஒரு விஷயத்தை எப்படி கையாள போகிறோம்ங்கிறதா தம்பி அதான் சொன்னேன் கையாளுதலில் தான் அணுகுமுறை மாற்றம் வரும் போலீஸ் இப்போ நம்ம திருடு வச்சுன்னா யாரை தேடுறோம் யாரோ ஒருத்தர் வழியில் அடித்தா யாரை போய் தேடுறோம் இன்னும் சொல்ல போனால் எவ்வளோ பெரிய விஇபி செத்தால் முதல் சொந்தக்காரர் யார் போலீஸ் தான் வரணும் ராஜீவ்காந்தி காந்தி அவர்கள் வந்து சாகும்போது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி சிரிப்புள்ள குண்டு வெடிப்பில் ஆகும்போது கூட சேர்த்து போலீஸ்கார் யாரும் அவங்க குடும்பத்துக்காரன் யாரும் சாலை கூட சேர்ந்து பர்சனல் செக்யூரிட்டி அப்போ காவல்துறை மேலே நம்ம வச்சிருக்கிற எதிர்பார்ப்பும் பொறுப்பும் வேற தனி மனிதர்களுடைய கேரக்டர்லையோ அவங்க அணுகுறதுலேயோ எங்கேயோ இடத்துல தப்பாக போகும்போது ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டு மேலேயும் நமக்கு ஒரு விமர்சன பார்வையும் ஒரு வெகுண்ட கோவமும் வந்தது அதுதான் வந்து இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு விதமான அணுகுமுறை போலீஸ்கார் இப்போ ஓசி கேரக்டர் இருக்கிறாங்க ஓசி மாதிரி ஒரு குரியாலிட்டி இருக்கிறவனே என்ன செய்யறது அவன் எந்த துறையில் இருந்தாலும் தான் செய்ய போகிறான் அந்த டிபார்ட்மெண்ட்டோட பெர்மிஷன் கிடையாது இல்லை அது பொதுவாக நீங்கள் வந்து அந்த அந்த போலீஸில் வந்து இப்படி நடந்துக்கேன்னு சொல்லி சட்டம் கிடையாது அவன் அத்துமீறான் அது காவல்துறைக்கு சேராது இப்போது கௌதம் மேனன் வந்து படம் எடுக்கிறார் எப்படி படம் எடுக்கிறாருன்னா சமூகத்தின் பாதுகாவலராக இன்றைக்கி இருக்கிற சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட துறை தான் காவல்துறை அதில் ஒரு அவர் படம் எடுத்தார் அவர் ஒரு டைரக்டர் இதில் வந்து அந்த லுக்கு அவர் இப்படி இருக்கார் அவரை இந்த கேரக்டருக்கு போட்டால் நல்லா இருக்கும்போது அவர் செலிப்ரிட்டி அவரை போடும்போது ஒரு பத்து பாதி பாதி விஷயங்களை வந்து கன்வே ஆகிடும் ஓ கௌதமேனா இமேஜ் இருக்கு அவர் அதுக்காக போடுறது ஸோ டைரக்ட் பண்ண கௌதமேனும் நடிக்கிற கௌதமனனும் மனிதர்களாக உன்னதவரை கதாபாத்திரம் இது நடிப்பு அதை அப்படி பார்க்கக்கூடாது அப்புறம் காவல்துறை மத்தம் இல்லாத ராணுவம் அதிகாரம் அப்படிங்கிறது அளவை போது எல்லா துறையுமே தப்பு தான் அதனால நமக்கு போலீஸ் வேணாம் அதை தான் முதல்ல சொன்னேன் நிறைய பேர் படம் படமாட்டப்படா போலீஸ் வேணாங்கிறாரா வெற்றி மாறான அப்படி இல்லை போலீஸ் வேணாம்னு எப்படி சொல்ல முடியும் இல்லை போலீஸ் தப்புன்னு போலீஸ் தப்புன்னு சொல்லலாம் அதனால் அந்த துறையே வேணாம்னு சொல்ல முடியாது நமக்கு வந்து இப்போ எல்லாரும் பிரச்சனை எந்த நீ யாராருங்க பிரச்சனை போலீஸ் கூப்பிடு போலீஸ் கூப்பிடு எது கூப்பிட்றீங்க இப்போ தப்பு தானே வேணாமே நீங்கள் போக வேண்டியதானே அந்த பக்கம் வந்து இருக்கிற மனிதர்கள் இப்போ வந்து எல்லாம் வந்து ஜனவரி டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதி குடிச்சிட்டு மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கேஸ் போடுவாங்க அவர் சிட்டி கமிஷனர் டி கே ராஜேந்திரன் ஒருத்தர் இருந்தார் என்ன தெரியுமா நாங்கள் அரெஸ்ட்லாம் பண்ணலை குடிச்சிட்டு வந்து நுப்பாட்டுன்னு எல்லோரும் ஃபோன் நம்பர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க அவங்க அம்மா அப்பா வாங்க சொல்லுங்க ஒய்ஃப் வர சொல்லுங்க வந்து வாங்க கேஸும் போர்டில் ஒன்றும் போட்டு அந்த மாதிரி புது அப்ரோச் அதை இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க வீட்டுக்கு தெரியாமல் குடிக்க வந்தாலும் மாட்டிக்கிறோண்ணா போலீஸ்கிட்ட சட்டம் பேசலாம் பொட்டாட்டி என்ன பேசுகிறது வாடா இன்னும் வடிவேல வச்சு கோலச்சேரில் வெளுத்த மாதிரி விழுத்த அப்ரோச் மாறிச்சாப்போ ஸோ அதனால் வந்து அந்த அணுகுமுறையை மாற்றுவதற்கான ஒரு யோசனையாக எடுத்துக்கணும் தவிர அந்த துறை அவசியமற்ற துறை அந்த துறையின் உண்மையான முகம்ங்கிறது வந்து எனக்கு உடன்பாடு அது அப்படி அப்படின்னு கூடாது அந்த துறையில் ஓசிங்கிற கேரக்டர் வந்து வயலேட் பண்ணுறாரு அவர் போலீஸுக்கு அந்த அனுமதி கொடுக்கப்படவில்லை சட்ட ரீதியாக பெண்களை நிர்வாணப்படுத்தி விசாரிக்கிறது சட்டபூர்வமான சட்டம் சொல்லியிருக்கான்னு அது உரிமை கொடுத்துருக்காண்ண ஏன் குலகாரங்க விசாரணைக்குதான் நீதிமன்றம் எதுக்காக நீதிமன்றத்தில் வந்து விசாரணைங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இன்னும் சொல்ல போனால் போலீஸ் ஸ்டேஷன் சட்டம் சந்தேகிக்கும் போலீஸ் சட்டத்தில் சந்தேகத்தை தீர்க்கிறதுக்குள்ளே ஆயுசு முடிஞ்சு முடிஞ்சுவோம் காவல்துறை சந்தேகிக்கும் சட்டம் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறது அவங்க தான் சட்டம் சந்தேகப்படுறது அவங்க தான் இது வந்து நடைமுறை சிக்கல் உள்ள ஒரு 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 விஷயம் இதை வந்து நம்ம ரெண்டு பேரும் விவாதிக்கிறத விட இதை வந்து ஒரு ஒரு பெரிய லெவலான டிஸ்கஷன் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஓய்வு பெற்ற டிஜிபிகள்லாம் உட்காந்து இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது இந்த அப்ரோச்சை மாற்றி இன்னும் போலீஸை வந்து எவ்வளோ தூரம் வந்து மக்களோட வந்து உணர வேறு மாதிரி அப்ரோச் பண்ண வைக்கணுன்றதை வலியுறுத்தக்கூடிய விஷயத்துக்காக இந்த படத்தை முன்னுதாரமாக எடுத்துக்கும்போது தவிர போலீஸை குற்றம் சொல்லி தான் உண்மையை எடுத்துக்கிறது இல்லை நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஓகே என்ன தேவைப்படுதில்ல பாதுகாப்பு தேவைப்படுதில்ல இப்போ எப்போ வந்து உலகத்தில் சட்டம்னு ஒன்று ஒரு உலகத்தில் எப்படி உருவாச்சு இந்த போலீஸுங்கிற ஒரு விஷயம் எப்போ உருவாகியிருக்கும் அதை பற்றி வரலாறு நமக்கு இல்லை ஆனால் நம்ம வந்து தொடர்ந்து அதை ஆதரிச்சும் எதிர்த்துமான படங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் எடுத்து தான் அது வந்து தேவைப்படாத ஒரு துறையோ அல்லது புறக்கணிக்கப்பட வேண்டிய துறையோ அல்ல அதில் அணுகுமுறை மாற்றங்கள் தேவைப்படுது தி ஆர்டர் அது ஒபீடியாக பண்ணி தான் ஆகணும் ஆனால் ஓசி மாதிரி கேரக்டர் பண்ண சொல்லி இந்த ஆர்டரும் போட முடியாது நம்ம வந்து வீட்டில் இருக்கிற கும்பலையெல்லாம் தூக்கிடா கிடையாது அது சட்ட அத்துமீறல் அதை நம்ம வந்து போலீஸுக்கு கொடுக்கப்பட்டுருக்கா நான் அப்படி ஒரு அதிகாரம் இல்லை அதனால் அது கௌதம் மேனனை பர்சனல் கௌதம் மேனனாவோ அவர் எடுத்த படங்களோடு ரிலேட் பண்ண வேணாம் இது வந்து ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ ராஜ்யமணன் நடித்தார் சீஃப் செக்ரட்டரியா எனக்கு வந்து டப்பிங் போகும்போது நான் என்னைய விட்டுட்டு ராஜ்யமனே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த மாடுலேஷன் அவருடைய பாடி லாங்குவேஜ் நீங்கள் ஒரு பெருமாள் மாதிரி ஒரு ஆளை நீங்கள் க்ளோரிஃபை பண்ணீடுனா நாளைக்கு வர்ற ஃப்யூச்சர் வந்து நீங்கள் தயவு செஞ்சு எழுதாதீங்க அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல ரியலாக நான் பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை வரட்டே இருந்தேன் ஏன்னா வந்து எனக்கு எண்பத்தி ஆறுலேருந்து தெரியும் கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டு பேத்துக்கு ஒரே வயசு ஸோ அவர் உட்காந்து நடிகனை என்னும்போது ஃபோன் பண்ணி சொன்னேன் ஏனே உங்களுடைய ஆலோக்கெலாம் எனக்கு மாப்பாடாகி போச்சு காஸ்டிங் தான் அது காஸ்டிங் தான் அவரை நிறையெல்லாம் போட்டு உட்கார வச்சோன்னே நிஜமாகவே அவருடைய ஆக்சஸ்ஸு அவருடைய லாங்குவேஜ் ஒரு சீஃப் செக்ரட்டரி எப்படி பேசுவாங்க அப்படின்னு அப்படியே வந்துருச்சு அதுதான் கௌதமன்னனோடது அதனால் அது வந்து அப்படி ரிலேட் பண்ணிக்கிறேன் வேண்டாம் சார் பொதுவாக இப்போ ஒரு படம் நல்ல படமாக இருந்து ஹிட்டான படமாக இருந்தாலும் கூட மக்கள் வந்து எப்படி இப்போ ஓடிடி படம் வந்துடும் அந்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுது இதை தவிர்த்து ஒரு இயக்குனர் நடிகர் மக்களை தேட்டில் கொண்டு வரதுக்கு எவ்வளோ வேண்டியது வேண்டியதுன்னா பொன்னியின் செல்வன் வந்து அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டுக்கு ஐஸ்வர்யா ராய் மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் பத்தாம ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார்லாம் கூப்பிட்றாங்க எதுக்குன்னா படத்தை ப்ரொமோட் பண்ணி மக்களை வந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்குறது ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு சேலஞ்ச் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி சரி எப்படி இருந்தால் அடுத்த வாரம் தேட்டர் ஆனால் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது மக்களுக்கு ஒரு ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நாலு மணி நேரம் ஐந்து மணி நேரம் அனுபவம் வந்து அது வந்து நம்ம தொண்ணூறு பெர்சன்ட்டை வந்து நம்ம தேட்டர் கூட்டி வர முடியாது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது தான் தேட்டருக்கு கூட்டி வர முடியும் சில இப்போ வெற்றிமாறன் படம் பார்த்தீங்கன்னாக்கா அதை நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை எந்த ப்ரொமோஷன் கிடையாது மார்ச் முப்பத்தி ஒன்று ரிலீஸ் அவ்வளோ தான் சில படங்களுக்கு அப்படி ஒரு பிராண்டிங் இருக்குது மார்ச் முப்பத்தி ஒன்று ரிலீஸ் ஒரு பெரிய ஃபங்க்ஷனு ஆடியோ ஃபங்க்ஷனை தவிர வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் ஓப்பனிங் நேற்று இன்னைக்கு இன்னைக்கு கூட எல்லா எல்லா ஷோவும் ஃபுல்லாக இருக்கு சில படங்களுக்கு அது விதிவிலக்காக இருக்குது சில படங்களுக்கு நீங்கள் கேட்குற கல்வி சாரி ஆனால் அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த ஹைப்பை க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு கட்டமைக்க ஒரு இமேஜை படத்துக்கு பட் எங்களுக்கு ஓடிடி ஓடிடியும் சேட்டலைட்டும் இப்போ வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக வந்திருக்கு தேட்டரிக்கள் வந்து அப்படி இப்படி மிஸ் ஆனால் கூட இது ரெண்டு கன்ஃபார்மாக ஒரு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் போனதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்தது இப்போ அது இனிமேல் வந்து அசலுக்கே நஷ்டம் வர்ற சின்ன துறையாக இருக்கு சினிமா இருக்காது அது ஒரு பெரிய எங்களுக்கு காலம் கொடுத்த வாரம் அந்த கொரோனா வரலைன்னா இந்த இதுவும் கிடச்சிருக்காது எங்களுக்கு கொரோனா வந்ததுனால எல்லாரும் உட்கார ஆரம்பிச்சு மொபைலில் வந்து பார்க்குறதுக்கு பழகிட்டாங்க மக்கள் எந்த லாங்குவேஜ் படமாக இருந்தாலும் மல்டி லாங்குவேஜ் வர்றது தான் நமக்கு சேலஞ்சு நமக்கு சேலஞ்சே தான் அங்கே பார்த்துட்டு அப்படியே நம்ம ஆ இல்லை நம்ம நம்ம ஜாக்கிரதா படம் இல்லை நம்ம காந்தாரா ஓடிச்சு அந்த ஹீரோங்க வர்றாரு கேஜிஎஃப் ஓடுது அந்த ஹீரோ வர்றாரு ஹிந்தி ஹீரோங்க வரும்போது நம்ம ஹீரோக்களுக்கு கூடுதலாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும் தோணுது நம்ம டேரக்டர்களுக்கு ஒரு சேலஞ்சு வருதுல்ல அது ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் தானே கிரியேட்டிவாக கண்டிப்பாக பாகுபலி ரெண்டு பாட்டு வந்து இங்கே ஓடின ஓட்டத்தில் நம்ம பொன்னீர்செல்வன் பார்த்துட்டு பாகுபலி அது எது எந்த படம் எந்த நல்ல படம்ன்ற மாதிரி வந்துடும் பொன்னீர்செல்வன் பாகுபலியும் வேறு வேறு அவங்க அந்த பக்கம் ஒன்று எடுத்தாங்க நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஏன் பேசுகிறோம்னா ரெண்டு படமும் ஒரே மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்துருச்சுல்ல இதுதான் ஹெல்த்தி உங்களை தூண்டுதில்லை இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடுதில்ல அப்போ நம்ம ஓட ஆரம்பிச்சிட்றோம்ல அதனால் இது வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு இருக்கிற ஒரு ஒரு சேலஞ்சு தான் அது டெக்னீஷியன்ஸ் வந்து இப்போ படத்துக்கு எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்களோ அது மாதிரி ப்ரொமோஷனுக்கும் ஸ்கிரிப்ட் பண்ணணும் இந்த படத்தை வந்து ஏன் பார்க்கணும் தேட்டருக்கு வந்து அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல அதே திருப்பியும் நம்ம வந்து அந்த கியூரியாசிட்டியை உருவாக்கணும் தேட்டருக்கு உருவாக்கணும் அது நம்மளுடைய பொறுப்பும் தானே ஒரு ப்ராடக்ட் மாத்திரம் எனக்கு சொந்த மார்க்கெட்டிங் எனக்கு சொந்தம் இல்லைன்னு ஒருத்தையும் சொல்ல முடியாதுல சேல்ஸ் ஒன்றும் இருக்குல்லாம் ஆமாம் அது லேர்னிங் அது லேர்னிங் பார்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் தெரியாது நான் பொருளை கொடுத்துருக்கு போய் போட ஆள் ரெடி வா இது எல்லாம் செய்கிறாள் ஒரு ஆள் வாடான்னு கூப்பிடுறோம் எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்குது லைஃப்பில் ஆல்டர்னேட் இல்லாத விஷயமே கிடையாது அப்ப நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த வேலை ஒழுங்கா செய்றீங்களோ அந்தளவுக்கு நூறு ரூபாய்ப்பு நீங்கள் அவ்வளோதான் இல்லைன்னா அந்த வேலை செய்கிற கால இல்லை உலகத்துல அது வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கான சேலஞ்சு அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து அந்த இந்த 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 இனி அடுத்து வர்ற தலைமுறை இப்போ ஆல்ரெடி மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு தெரியும் ஏன்னா பழைய ப்ரொடியூசர்ஸ் இப்போ தானுசார் இருக்காங்க இவங்க ஆர்எஸ்என் பண்ணால் அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே தெரியும் விட கரெக்டான கனெக்டிவிட்டியில் இருப்பாங்க அவங்களுக்கு லெவல் தெரியும் அந்த படம் இப்படி இந்த ஏரியா போக போக க்ளீராக வச்சுருப்பாங்க கணக்கு அவங்க தானுசாருக்கெல்லாம் வந்து தானுசார் இப்போ இவங்க வந்து சில ப்ரொடக்ஷன்லாம் வாயில் வரமாட்டேங்குது அவங்களாம் வந்து அக்யூரஸி இருக்கும் தேட்டரில் இந்த இந்த சென்டர் போல வரும் அதுக்கு மேலே வராதுன்னு சொல்லிவிடுவாங்க சிலருடைய கணக்குகள் இருக்குது இப்போ ஆர்ஸ் இன்ஃபார்ம் பண்ண நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொடியூசர் இப்போ அவரே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் பார்த்தவர் எல்ரெட் குமார் சார் இருக்காரு அவருக்கே தெரியும் இந்த ஏரியாவில் பண்ணும் இந்த ஏரியாவில் பண்ணும் இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த ப்ரொடியூசர் ஆனா இப்ப ஃபைவ் ஸ்டார் கதிரேஷன் சார்ந்த ருத்ரன் படம் வருது வந்து அக்யூரட்டாக சொல்லுவாங்க அந்த 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 சென்டர் அவ்வளோ பண்ணாதுன்னு வாங்க என்ன அப்போ ரிலீஸ் பண்றாங்க ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கில்லன்னா பயிர்காரன் எடுத்துகிட்டு போயிருவாங்க அது எதுலேயே ஒரு அந்த சென்டர் போடணும் அது ரிலீஸ் சென்டர் ஆக்கியிருக்கேன் அது கொஞ்சம் நாளா பிக்கப் ஆகும் அந்த சென்ட்ரையே அவங்க ரிலீஸ் டியூன் அப் டியூனப் பண்ணி மக்களை வர வைக்கணும் அதுக்கு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஓகே ம் அப்போ மெட்ராஸில் எவ்வளவு எவ்வளோ தெளிவாக பாருங்க அப்போ இவங்க எப்படி இருந்தாங்கன்னா தேட்டருக்காரங்களுக்கு எவ்வளோ இருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளோ இருக்கும் அது ஒரு பெரிய மேஜிக் அது ஒரு பெரிய சூத்திரம் கணக்கு அது தேட்டரிக்கல் சினிமாங்கிறது ஒரு பெரிய க கணக்கு அது அந்த தேட்டருக்காரர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் ப்ரொடியூசருக்குமான ரிலேஷன்ஷிப்பில் தான் அது வந்து டேலி ஆகும் அதுக்கு வந்து நம்ம தேட்டரை வந்து மக்களை வர வைக்கிறதுக்குன்றது வந்து இப்போ என்னென்னா எல்லா வீட்லேயும் அடுப்பு இருக்கியா ஹோட்டல் இல்லாமல் இருக்கா அது மாதிரி தான் தேட்டர் சினிமா எல்லா வீட்லேயும் சமைக்கிறக்கு ஆள் இருக்குது சாப்பிட்றதுக்கு இருக்குது வீட்டு சாப்பாடுன்னா அப்பா வீட்டு சாப்பாடு மாதிரி ஆகாதுன்னு சொல்லிட்டா இருக்கிற ஹோட்டலாக மூடியா போச்சு சாப்பாடு ஹோட்டலுக்கு வர்றோம்ல அது மாதிரி சினிமாங்கிறது ஒரு ஆப்ஷன் ஒரு 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 குடும்பத்தோடு வெளியில் போகிறதுங்கிறது அந்தந்த குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை தகுந்த மாதிரி ஒரு ஜாய் அந்த ஜாய் என்ன என்ஸ் பண்ணணும்னா நாலு பேர் திட்டுவாங்க பாருங்கள் இவங்க படுத்துனாங்க என்னமோ சினிமா பார்க்கலாம் மாதிரி திட்டுனா திட்டுங்க தேட்டர் வந்து படம் பாருங்கள் ரொம்ப அழகாக அந்த ஹோட்டலுக்கு அடுத்த முடிச்சு ஆமாம் இல்லை அதுதான் அதுதான் வரும் ஃப்யூச்சராக நீங்கள் அதுதான் வரும் ஒரு சினிமா ஏன் பார்க்கணும் அத்தியாவசியமா இல்லை அனாவசியமாக ஆமாம் எங்களுக்கு அவசியம் மக்களுக்கு அனாவசியமான தான் அது பார்த்தா தான் வாழ்வாதாரத்தோட சம்மந்தப்பட்ட விஷயமா அது அதை குடி தண்ணீராக மின்சாரமாக சாலையாக கல்வியாக இல்லை அப்படின்னு கிடையாது ஒரு பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு பா எல்லாமே எல்லா நேரமும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒரு மனிதன் வந்து ஒரே கான்செப்ட்டில் வாழ முடியாது ஏதோ ஒரு ஒரு பிரிவினை ஒரு ஒரு ரிலீஃப் அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி ஏதோ ஒன்று தேவைப்படுது அந்த ஏதோ ஒன்று சினிமாவும் ஒன்று அது ஆப்ஷன் தான் இத்தனையோ ஒன்று சினிமாவும் ஒன்று அதை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புழப்பா இருக்கு எங்களுக்கு அது அவசியம் நாங்கள் அதை பொழப்பா வச்சுருக்குறவங்க நிறைய தகவல்கள் மட்டும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரே ஒரு கேள்வி விடுதலை என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்போ நாங்கள் எடுத்து கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கோம் எப்படி இருந்தாலும் உங்க பார்வையிட்டான் படம் வரப்போகுது இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு என்னோட போர்ஷன் மத்திரம்தான் எனக்கு விடுதலையில் தெரியும் அதுவும் வரப்போதான்னு தெரியாது மாறலாம் இப்போ ஒன்று ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும்போல்ல ஒரு டேரக்டருக்கு பார்ட் ஒன்று எடுத்த எடுத்தோம்னா அவருக்கு நிறையா ஃபீட்பேக் போகும் எல்லா ஃபீட்பேக்கையும் ஆன்சர் பண்ண வேண்டிய கட்டாயம் செகண்ட் பார்ட் டூவில் வந்துடும் ஒரு டேரக்டருக்கு அப்போ அவர் அதை என்னவா எடுத்துகிட்டு போகிறாருன்னு எங்களுக்கு தெரியல இப்போ நீங்கள் நிறைய கேள்வி வந்து நீ வந்து படத்தை முழுசாக இன்வால்வ் ஆகி கேட்டிருக்கீங்க இப்போ பார்த்துருக்கீங்கிறது எனக்கு தெரியுது எங்கேயுமே ஒரு ஏன் அப்படி அப்படின்ற கேள்வியை கேட்கல இது எப்படி வந்திருக்கும் இது எப்படி நடந்ததுன்னு தான் கேட்டீங்களே அதுவா இப்போ படத்தை நீங்கள் முழுசாக உள்வாங்கிட்டீங்க உள்வாங்காத பல பேர் இருப்பாங்க இல்லையா கொஸ்டின் கொஸ்டினோடு பார்க்குறவங்களும் இருப்பாங்க அந்த கொஸ்டின் வந்து ஒரு டைரக்டர் வந்து நிறைய யோசிக்க வைக்கும் அப்போ அந்த செகண்ட் ஆஃப் எப்படி வருங்கிறதுல நானும் உங்களை மாதிரி உட்காந்துருக்கேன் ஏன்னா இதில் வந்து இதில் வந்து இதில் இது ஏன் இப்படி வந்துச்சு இது ஏன் இப்படி வந்துச்சு நிறைய பேர் என்னை கேட்கும்போது இது எதுக்குடா கேட்குறாங்கலாம் நான் யோசிக்கிறேன் இந்த கேள்வி அவருக்கும் காத்துக்கும் போகும்போது அவர் செகண்டை எப்படி வேணாலும் மாற்றலாம் எப்படி வேணாலும் மாற்றலாம்னா என்ன இதில் இருக்கிறதுல ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணலாம் அதனால் இப்போ எனக்கு தெரிஞ்சது நான் நடிச்சது அது என்ன மிஞ்சி போனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மென்டேஜ் மேக்ஸிமம் இருந்தால் ஸோ பின்னாடி என்ன வர போகுதுன்னு இப்போ எனக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காரு அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசியிருக்காங்கன்னு ஒன்று போட்டிருக்காரு இதுக்கப்புறம் என்ன வரப்போகுதுன்னு எனக்கும் தெரில ஆக்சுவலாக தெரியல தெரிஞ்சாலுமே சொல்ல முடியாது ரைட் முதல்ல முதல்ல வந்து உங்கள்கிட்ட வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு கான்ட்ரவர்சியான பேசல தான் ஒரு இன்ட்ரிவியூ எடுக்கணும்ன்றது இல்லாமல் ஒரு நடிகனை கூப்பிட்டு என்ன பேசணுமோ அதை பேசி அந்த படத்தை சம்பந்தமா பேசுறதுன்ற நாகரீகத்தை உன்னை அரம்ப மதிக்கிறேன் முதல்ல உங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா அது வந்து இது ஒரு சொன்னால் இது எதாவது குண்டமண்டை கேட்டுருவாங்களோ அது ஏதாவது குண்டமண்டாக கேட்டுருவாங்களோன்ற ஒரு பயத்தில் இருந்தால் நான் நானாக பேச முடியாது எனக்கு மைண்டில் இருக்க தோணாமல் எச்சரிக்கை உணர்வு பேசும்போது அது மக்களுக்கு அது தேவையே இல்லை நம்ம சொல்ல விஷயத்தையே மறந்துட்டு வேறு ஏதோ போயிடும் அப்போ இந்த ஒரு ஆக்டராக இந்த படத்துக்குள்ளே நான் என்ன என்னவாக இருந்தேன் அந்த படம் என்னையே என்னென்னவா ஒரு ரசிகனா பண்ணிச்சு இது என்னென்ன அதெல்லாம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த பயன்படுத்திக்கிறது பயன்படுத்திக்கிறதா எங்களுக்கு ஒரு திருப்தி கண்டிப்பாக நான் வந்து இப்போ நீங்கள் கூப்பிடும்போது ஓடி வர்றதுல என்ன இருக்குன்னா இது எங்களுக்கு வந்து எங்கள் நாங்கள் எங்களுடைய சக ஊழல் நான் அதில் அதிகமாக உழைக்கலைனா கூட உழைப்பை மற்றவங்க உழைச்சவங்களை பற்றி அதை பற்றி ரசிகர்கிட்ட சொல்கிறதுல எங்களுக்கு ஒரு திருப்தி அவங்கள படம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் இருந்துச்சாமடா அப்படின்னா ஒரு சினிமா பொழுதுபோக்குக்கு பின்னாடி இவ்வளோ தூரம் உழைப்பு இருக்குங்கிற ஒரு செய்தியையும் நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம் பார்க்குறவங்களுக்கு தான் பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட எங்களுக்கு அது பொழுதுபோக்கு இல்லை எங்களுக்கு புழப்பு அந்த பொழப்பை நாங்கள் எவ்வளோ தூரம் சின்சியராக பண்ணால் இதெல்லாம் நடக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிறோம்ன்றது தான் சினிமாக்காரர்கள் மக்களுக்கு சொல்லுகின்ற செய்தியாக இருக்க முடியும் அதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த தளத்தை பயன்படுத்துகிறோம் அந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் என்னுடைய பர்சனலாக நன்றி வணக்கம் என்னுடைய கேமரா உங்கள் கேமராமேனருக்கும் உங்கள் எடிட்டருக்கும் குமுதம் சினிமாவுக்கு ஒரு பாரம்பரிய மிக்க குமுதம் இப்பொழுது வீடியோக்கும் அப்டேட் ஆகி வந்திருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் நல்லா நல்ல படங்களை பற்றியும் நல்லா நல்ல நடிகர்களை பற்றி இன்ட்ரிவியூ எடுக்கணும் ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷமாக இருந்தாலும் அந்த பத்து நிமிஷத்தில் ஏதோ ஒரு செய்தியை சொல்லி அவர்களுடைய சிந்தனைக்கு ஒரு ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி பண்ணணுன்றது வேண்டுகோளாக வச்சு வாய்ப்பு நன்றி ஒரு நன்றி வணக்கம் குமுதம் சினிமா சார்பா நாங்களும் உங்களுக்கு பெரிய நன்றி சந்திரம் நன்றி உங்களும் இதே மாதிரி நிறைய நல்ல படங்கள் படமும் இதை அசிக்க வைக்கணும் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரியே தான் சீக்கிரம் இயக்குனர் இலவசம் நாங்கள் பார்க்கணும் வந்துடுறேன் வந்தடுறேன் வந்துடுறேன் வந்துடுறேன் தேங்க் யூ தேங்க் யூ தம்பி தேங்க் யூ